வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறது, இது வந்து கம்பு. கம்பு மற்றும் மக்காச்சோளம் வந்து போட்டிருக்கிற காடு எவ்வளோ பச்சையாக இருக்குதுன்னு பாருங்கள். அது காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கம்பு பூட்டையும், அதாவது ஒவ்வொன்றும் கம்பு இந்த மாதிரி புடம் வந்ததுக்கப்புறம் அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து மறுபடியும் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி இது வரும். இது வந்து மேலே வர்றது வந்து முழங்கு. அந்த முழங்கு என்னத்துக்காக அப்படின்னா, கம்பு விதை உருவாகிறதுக்கு அதுவே ஒரு கவசம் மாதிரி உருவாகி அதில் உள்ள கம்பு வரும். அது வந்து குருவி, கிளி இதெல்லாம் வந்து உணவாக சாப்பிடும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது வந்து இது முழங்கு தானே உளுந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக விதைய மாறிடும். ஆனால் இதில் போட்டது வந்து அதிகமாக மக்காச்சோளம் தான். ஆனால் வெயில் அதிகமாக போனதுனால மக்காச்சோளம் வந்து அதிகமான வளரலை. கம்பு வந்து மொத்தமாகவே 2 கிலோ தான் போட்டுச்சு, ஆனால் நல்லா வளர்ந்துச்சு. இது என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு காட்டணும்னு தோணுச்சு. வீடியோவில் காட்டணுன்னா வீடியோ எடுத்து வைக்கணும்னு தோணுச்சு. வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணும்போது எதுவும் பேசாமல் இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு பேசிகிட்ருக்கேன். ஏன்னா இது பிடுங்கிட்டோம் அப்படின்னோம்னா, இது வந்து தீவனத்துக்காக தான் போட்டுச்சு, மக்காச்சோள விளைச்சலுக்காக கிடையாது. பிடுங்கிட்டோம் அப்படின்னோம்னா மறுபடி இவ்வளோ பச்சையை பார்க்க முடியாது கண்ணால். அதனால் நான் வீடியோ எடுத்து வைக்கிறேன். இன்னும் நல்லா ஹைட் வந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நடுவில் ஒரு இடத்துல குழியாட தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல வந்து பயிர் இல்லை, அதனால் அந்த இடத்துல தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை அடைச்சி விட்டோம். ஒரு மொத்தமாக 3 பயிர் என்னமோ இருந்துச்சு மக்காச்சோளம், அதை வேரோடு எடுத்து வேறு இடத்துல உள்ளே வச்சிட்டோம். 3 பயிர்த்துக்கொசரம் ரொம்ப தூரம் தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.